ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கப்பிஸ்க்கு ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு டப்பி எடுத்துகிட்டு அதில் தான் நான் வந்து பிரீடிங்க்கு வந்து செட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கான பிரீடிங் நெட் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிரீடிங் பாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இந்த பிரீடிங் பாக்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஒரு டப்பியில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம், பெரிய டப்பாவை எடுத்துகிட்டு. ஸோ அதில் இந்த பிரீடிங் பாக்ஸை வச்சிடலாம். ஸோ இந்தமாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான செடி இருந்தால் போட்டுருங்க. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம வந்து நல்லா இதாக செட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு மேல் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு ஜோடியாக ஒரு ஃபீமேலும் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேல் ஃபீமேல் இது ரெண்டும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அந்த பிரீடிங் நெட்டுக்குள்ளார விட்டுறலாம். ஸோ இந்த பிரீடிங் நெட்டுக்குள்ளார இதை வச்சிடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேல் விடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு மேல் வந்து ஒரு ஃபீமேல் ஒரு மேல் வச்சு இதில் விட்டுருக்கேன். ஸோ இன்னும் ரெண்டு ஃபீமேல் வந்து இதில் விடலான்னு இருக்கேன். ஸோ அதாவது ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேல் விடலான்னு பார்க்குறேன். ஸோ இன்னும் ஒரு ரெண்டு ஃபீமேல் வந்து நல்லதாக பார்த்து பெரிய சைஸாக இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ஃபீமேல் தான் எடுத்திருக்கேன். ஸோ மேல் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா திக்காக இருக்கும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல கலர் கம்மியாக தான் இருக்கும், வாலில் தான் கொஞ்சம் கலர் இருக்கும். ஸோ உடம்புல பார்த்தீங்கன்னா கலரே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபீமேலு. மேலுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புலையும் கலர் இருக்கும், வாலிலையும் நல்லா கலர் திக்காக இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது மூணும் ஃபீமேல், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேல், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தனியாக மேல் இருக்குது. ஸோ இதனாலையும் தான் இப்போ நான் ப்ரீடிங்க்கு விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான செடி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஃபாக்ஸ்டைல் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை வேறு செடி இது லைவ் பிளான்ட் கிடச்சுன்னு போட்டுக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஸோ வெளியிலையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த வாட்டர் வழியே, இந்த ப்ரீடிங் நெட் வாட்டர் வழியே குட்டீஸ்லாம் வெளியே வந்து இந்த செடி கழிட்டு ஒழிஞ்சிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த சைடும் கொஞ்சம் செடி போட்டிருக்கேன். ஸோ உள்ளார ஃபிஷஸ்க்கும் கொஞ்சம் செடி போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளார நான் இப்போ ஒரு கையில் வந்து கேமரா பிடிச்சதுனால ஒரு கையில் என்னால் சரியாக கரெக்டாக விசிபிளாக எடுக்க முடில. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் பாருங்கள், இப்போ நான் இதுலேயும் செடி போட்டேன். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் வந்து மணி பிளான்ட் செடி தான் போட்டிருக்கேன், ஃபிஷ்ஷுக்கும் போட்டிருக்கேன், ஃபிஷ்க்கு வெளியிலையும் போட்டிருக்கேன். ஸோ ஐடிங் பிளேஸ், அதாவது குட்டி போட்டுச்சுன்னா குட்டி வந்து வெளியில் வந்து ஒழிஞ்சிக்கிறதுக்காக ஐடிங் பிளேஸ்க்காக நான் வெளியிலையும் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீடிங் செட்டப் வந்து செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.